இது அவங்களோட ஒரு ஓன் ஒரு தாட்ஸ் தான் மேபி அவர் இதை விட பெட்ராக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு நம்ம அந்த கால் எடுக்கலான்னு நினச்சி வந்திருக்கலாம் ஸோ மேபி அப்படி எடுத்து போயிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

ஸோ லைக் ஆரியன் அண்ட் ஷபானா பற்றி அவங்களோட பேர் பற்றி பேசியிருக்கீங்களா அவங்க மீட் நான் வெட்டிங் போயிருந்தேன் வெட்டிங் போயிருந்தேன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பல் அவங்க பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது கிடையாது நான் அவங்களோட வெட்டிங் போயிருந்தேன் ஸோ நான் அப்போ தான் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பேசினேன் இப்போ எப்பயாவது இன்ஸ்டாலில் ஏதாவது நான் போஸ்ட் போட்டா பேசுறது ஏதாவது விஷ் பண்ணுறது அந்த மாதிரி காமனான டாக் எப்போவுமே இருக்கும் அவங்க கூட ஆரியன்மே அப்படி தான் அவரும் அப்படி தான் ஏதாவது போஸ்ட் ஏதாவது உங்க ப்ராஜெக்ட் விஷயமா மா போட்டு இருந்தா டு வெல் ஆல் தி பெஸ்ட் என்ன அப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் கூட போட்டு இருந்தப்ப பண்ணாங்க ஓகே இசல் தி வெரி இஸ் வீட் இந்த பேர் சோ நிறைய பேர் கேட்றாங்க உங்க பعر கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு எப்போ கல்யாணம் எல்லா இன்டர்வியூலயும் கண்டிப்பா கேட்பாங்க சோ ஏதாவது பிளான்ஸ் இருக்கா எல்லார வீட்டுல கூட கேட்டிட்டு இருக்காங்க என்னதான் ஐடியால இருக்கே அப்படினு சொல்லிட்டா கண்டிப்பியா மாட்டியா அப்படி தெரியல 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 எப்படி பட்ட எந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா வந்து दिव्याக்கு ரொம்ப புடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பையன் வந்து கருப்பா இருக்கணுமா இல்ல ஃபேரா இருக்கணுமா எனக்கு வந்து கருப்பா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் குட்டையா இருக்கணும் நெட்டையா இருக்கணும் அப்படிலாம் இல்ல கடைசரிக்கு கூட இருக்கணுமா இல்லையா போடு போடு இப்போ யார் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது கிடையாது அது காலா இருந்தாலும் சரி வாயா இருந்தாலும் சரி அத ஜென்ரல்லா பொதுவா சொல்றேன் கடைசி வரைக்கும் யாரு கூட இருக்காங்களோ போதும் போதும் எஸ் என்ன இப்போ இந்த ஃபிட்டாக இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அந்த மாதிரி அப்படி எனக்கு எதுவும் தோணு எக்ஸ்ட்ரா எக்ஸ்வெட் வேணும் வேணாம் இல்லை தொப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பார்க்குறதுக்கு சும்மா இருந்தால் போதும் அந்த மாதிரி அப்படி கிடையாது இப்போ அவங்க ஒர்க் போகிறது தானே நம்ம எல்லாரும் பாடியை மெயின்டெயின் பண்ணுவோம் மேபி இப்போ நான் இந்த வேலையில் இல்லைன்னா மேபி நான் குண்டாக இருந்திருக்கலாம் பிடிக்குமா நான் அத பத்தி பிரச்சனையே இல்ல நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கு அப்படியா ஓகே தட்ஸ் ஃபைன் தட்ஸ் ஃபைன் அந்த பையன் வந்து ரகடா இருந்தாலும் பரவால என்ன வேணாலும் இருந்துட்டு போ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் சரி அட்லீஸ்ட் இந்த ஆப்ஷன் தாடி வெச்ச பையன் பிடிக்குமா இல்ல ஷேவ் பண்ண பையன் பிடிக்குமா அந்த மாதிரி அது அவங்க இஷ்டம் தானே பாவம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் பா நான் தேடிட்டு இருந்தேன் சரி தாடி தாடி விஷயம் தான் பிடிக்கும் தாடி வெச்சிருந்தா தான் பிடிக்கும் பிடிக்கும் கேஷுவல் Dress போட்டு போற பையன் பிடிக்குமா இல்ல ஃபார்மலா இருக்க பையன் பிடிக்குமா கேஷுவலா கேஷுவலாக இருக்கும் ஸோ ஒரு லவ் அட்வைஸ் ஒன்னு கொடுக்கணும் ஒரு பையன் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் வந்து ப்ரேக்கப் ஆகாமல் இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்ன அதுவும் ஒரே ஒரு விஷயம் தான் வாட் எவர் இட் இஸ் என்ன பிரச்சனை சரி அது எவ்வளோ எப்படி சொல்வது ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும்னா ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சண்டை வந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் உட்காந்து பேசிட்டு ஓகே இது பிரச்சனையா இது பிரச்சனையா ஓகே இது எனக்கு பிடிக்கல இது எனக்கும் பிடிக்கல ஓகே இது நெக்ஸ்ட் டைம் ரிபீட் பண்ண வேண்டாம் இதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே இட்ஸ் ஓகே லி வெட் அப்படி அந்த அந்த இடத்துல அதை கிளியர் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ப்ரொபோசல் வந்துருக்குன்னு இது வரைக்கும் என்ன ஒரு சொல்லுவீங்க சில பேர் அந்த கையை எடுத்துக்கிறது ரத்தம் சுட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து எனக்கு ஷோல வந்து நான் ஒரு விஜய் டிவியில் வந்து ஒரு தள தளபதினு சொல்லிட்டு ஒரு ஷோ போச்சு அதில் வந்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் அசார் கூட நிறைய பேர் அந்த ஷோ பார்த்துட்டு எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அங்கேயே எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லி நிறைய விஷ்வஸ் பண்ணாங்க எனக்கு ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி பர்ஃபார்மென்ஸ் பண்ணது கிடையாது கேமரா முன்னாடி நடிக்கிறது வேற எல்லோருமோடய ஸ்டேஜில் அதுவும் அந்த டீம் எல்லாருமே கேபிஒய் டீம் ஓகே அப்போது அவங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஹாப்பி சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு சொல்லப்போ நிறைய மெசேஜ் எல்லாம் வந்தது ஸோ ரொம்ப ஜெனியூனாக இருந்துச்சு எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அம்சம் அப்படி ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் டெய்லி மேம்னு வந்தது குட் மார்னிங் மேம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு குட் மார்னிங் திவ்யா கணேஷ் அப்புறம் குட் மார்னிங் திவ்யா அப்புறம் குட் மார்னிங் டி குட் மார்னிங் டார்லிங் ஒரு பாயிண்ட் குட் மார்னிங் பொண்டாட்டி இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன் இன்ஸ்டால ப்ளாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் ஸோ மெயில் ஐடிக்கு திருப்பி வந்தது இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி என்ன ப்ளாக் பண்ணிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ மெயில்லையே வீடியோலாம் அனுப்பிச்சு விடுவார் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை அவரை ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி ஹலோ டார்லிங் குட் மார்னிங் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எதுக்கு என்ன ப்ளாக் பண்ணீங்க இல்லை ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கள் மாதிரி எதுக்கு நீங்கள் ப்ளாக் பண்ணீங்க அது பண்ணீங்க எது பண்ணிங்க இல்லைன்னா நான் வந்து செத்துருவேன் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படிலாம் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் அதுலேயும் எதுலமே பிளாக் பண்றதுக்கு மைண்டே வரல ஒரு மாதிரி இவர் வாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் உங்களால தான் ஏதாவது பண்ணிட்டு புதுசா இருக்கிற பிரச்சனை போதும் அது புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வந்து பயோ இன்ன வரைக்கும் ஒரு குட் மார்னிங் அமிச்சுட்டு தான் இருக்கா அப்படி சரி ஓகே இப்ப குட் மார்னிங் அமிச்சுட்டு இருக்காரா உங்களுக்கு அந்த மாதிரி வெறித்தனமா யார் மலையாச்சும் காதல் வந்திருக்கா வெறித்தனமான காதலா இல்ல நார்மல் காதல் இல்ல

அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து மக்கள் வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு பொண்ணா பார்க்குறாங்க நீங்க நினைச்சீங்களா அந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கண்டிப்பா இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி சொல்லும் போது ஒரு கிறிஸ்டியன் பொன் எனக்கு பொட்டில் இல்லாம் அந்த லுக்கில் எல்லாம் கட்டிட்டு போட்டு வைக்கலன்னா நல்லாவே இருக்காதுல்ல அப்போ சொல்லும் போது அதான் சொன்னாங்க ஐயோ பொட்டு வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சரி எங்கேயாவது வைக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி சரி இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதே கிடையாது ஸோ வேற ஒரு கிறிஸ்டியன் பொண்ணா அந்த மாதிரி ஒரு ஜேர்னர் பண்ணதே கிடையாது அப்படின்னால சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சோ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஜெனிக்கும் திவ்ய கணேஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியான ஒற்றுமைகள் அது சம்டைம்ஸ் ஜென்டெல்லாம் பேசும்போது ஏதாவது பேசும்போது ஓஹோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்லீப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நானே சொல்றது சம்டைம்ஸ் அதுல குட்டி குட்டி இன்னசென்ஸ் இருக்கும்ல அதுவும் சம்டைம்ஸ் அப்பப்ப வந்துட்டு போகும் எனக்குள்ள அந்த அந்த மாதிரி இப்போ யாராச்சும் உங்களை பார்த்து நீங்க பாக்க கிறிஸ்டின் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க நிஜமாவே கிறிஸ்டின் தானா அப்படின்னு சொல்ல மம்மியா பண்றாங்க இல்ல மோனா அவங்களும் லைக் ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரியலாவே டாட்டர் அண்ட் மதர் மாதிரி இருக்கீங்க நிஜமாவே நீங்க கிறிஸ்டின் தானா அவங்களோட பொண்ணு தானா நீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க ஓகே நிறைய கிறிஸ்டின் பசங்களாம் இப்ப ரெடியா இருக்காங்க

எங்க நேரில் பார்க்கும்போது கூட சில பேர் அது நீங்க டேட்டோ போட்டுக்கோங்க நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு அது அது ரியலாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகும்போது என்ன மச்சம் இல்லையா அப்போ அதெல்லாம் ஃபேக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கவிதை யாரோ ஆமாங்க நானும் ரியல் மச்சம் நம்பி ஏமாந்துட்டேங்க நீங்க ஏமாத்திருக்கீங்க ஆனா இப்போ அந்த ஜெனின்ற கேரக்டருக்கும் திவ்யான்ற கேரக்டருக்கும் ஒத்து போகாத சில விஷயங்கள் என்னென்ன சொல்லுவீங்க ஜெனிக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது அப்படி எனக்கு நல்லா சமைக்க தெரியும் ஆஹா ஒரு குக்கிங் செக்ஷன் ஒன்று வச்சிருக்கலாமேங்க நல்லா சமைக்க தெரியும் என்ன என்ன சமைப்பீங்க பெஸ்ட் குக்னா என்ன குக் பண்ணுவீங்க எல்லாமே சமைப்பேன் நான் எல்லாமே சமைப்பேன் எல்லாமே வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாம் எல்லாமே நெக்ஸ்ட் குக் வித் கோமாலியா நல்லா சமைப்பேன் ஆக்சுவலி அது அது ஜெனிக்கு வந்து பாலுக்கும் தயிருக்கும் கூட வித்தியாசம் தெரியாது பட் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் நல்லாவே தெரியும் நல்லாவே சமைக்க தெரியும் சமைக்க தெரியும் எவ்வளோ கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சீரியல் இந்த பர்டிகுலர் கேரக்டரு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரீச் ஆயிருக்கு இல்லையா வெளியே போகும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதுதான் சொல்றேன்ல அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் உங்களுக்கான போர்ஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் ஒரு போர்ஷன் இருக்கு எப்பவுமே ஏதோ ஒரு கம்மி டைலாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய சீக்குவென்ஸ்ல இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது எப்படி சொல்றது ஓப்பனாக எங்க பார்த்தாலும் கேட்டுருவாங்க ஏன் உங்களுக்கு சீன்ஸ் கம்மியா கொடுக்குறாங்க ஏன் கம்மியா இருக்குது போர்ஷன் அப்படின்னு நானும் ஸ்டார்டிங்ல வந்து நானும் அதை ஃபீல் பண்ணேன் என்னாச்சு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டோரி லைன் ஒன்னு இருக்கு ரைட்டரோட திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ போக போக தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தி ஒன் பாயிண்ட் அப்போ கோவிட் இருந்ததுக்கு அப்புறம் கோவிட்ல தான் அது ஆன் ஆயிர் போச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஆன் போச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால எங்கயும் நமக்கு போகல வெளியில வரல அப்படிங்கறனால இது எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அதுக்கப்புறம் என்னோட ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்ல போகும்போது சோ மெனி பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு ஜெனி ஜெனின்னு சொல்லும் போது ஷாக்கிங் ஓகே நம்ம வந்து ஐயோ இல்லையே நமக்கு அந்த போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணோம் நிறைய இல்லாத மாதிரி இருந்தது அப்படிங்கிறப்போ இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கா அப்போ சும்மா நிற்கிறது கூட எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பட் அந்த நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு மருமகர் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போது கோயமுத்தூர்லேருந்து ஷூட்லேருந்து வரும்போது அவங்களுக்கு அப்போ தான் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு போல அப்போ அவங்க சொன்னாங்க என்னோட மருமக கூட உங்களை மாதிரி தான் உங்கள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறையா ரிலேட் பண்ணி சொல்லும் போது வாஸ் ஹாப்பி ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்போ இட்ஸ் குட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பட் இப்போ நீங்கள் பண்ண சீரியல் ரோல்ஸ் எல்லாமே ஒரு லீட் ரோலாக தான் நீங்கள் இருக்கும் பொழுது இதில் பாக்கி லட்சுமி இருக்காங்க ராதிகா இருக்காங்க கோபி இவங்க கேரக்டர்லாம் ரொம்ப மெயினாக தெரியப்படும் அதில் வந்து உங்களுடைய ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இது எல்லாருமே ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி எதுக்கு லீடாக பண்ணிட்டு போய் எதுக்கு போய் ஒரு ஒரு கேரக்டராக போய் எதுக்கு நீங்கள் பண்ணீங்க வேண்டாம் குவிட் பண்ணுங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க பட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் நான் சொல்கிறது என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஐ வாஸ் லைக் வெரி ரொம்ப குட்டி குட்டி கேரக்டர்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் நான் எப்போ சொல்கிறது சன் டிவியில் வந்து சுமங்கலிக்கு முன்னாடி பண்ணும்போது கூட ரெண்டு குழந்தைக்கு நான் அம்மாவாக பண்ணியிருந்தேன் ஆமாம் இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு அது இது விகடனோடது அது ஸோ அதில் வந்து ரெண்டு குழந்தைக்கு நம்மாவாக பண்ணியிருந்தேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லீடாக தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது என்னோட எனக்கு கொடுத்த கேரக்டர் நான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவங்க லைக் பண்றாங்க இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் நம்ம ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கணும் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அது எப்படி நடிக்கும் அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா போதும் எனக்கு லீடாக பண்ணணும் அப்படி இப்படி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு என்ன கே என்ன கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் நடிச்சிருவேன் அவ்வளவுதான் சூப்பர் பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணிடலாம் அந்த சீரியல் அப்படின்னு தோணிருக்கா அதுதான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கான போர்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும்போது ஆனா நான் குவிட் பண்ணணும்னு தோணே கிடையாது என்னைக்குமே வந்து பாகியலட்சுமி இப்போ இப்பவுமே எனக்கு வேற வேற சேனல்ல இருந்து வேற ப்ராஜெக்ட் வரும்போது டிசைட் லைக் இல்ல நீங்க பாகியலட்சுமி குவிட் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு இப்பயும் சொல்றேன் அசை லீடா நிறைய ப்ராஜெக்ட் வருது ஆனா பாகியலட்சுமி குவிட் பண்ணிட்டு நீங்க வரணும்னு சொன்னனாலதான் தான் அந்த கால் எதுவுமே நான் எடுக்கல சரி இப்போ நான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் சீரியல் பண்ணுறேன் அங்கே யாரும் எதுவும் கேட்க முடியாது இல்லை ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி தான் பாக்யலக்ஷ்மி ஸோ ஒன் டூ ஃபிஃப்டின் சரி வேற ஒரு லாங்குவேஜில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வேற ஒரு தெலுங்கு லாங்குவேஜில் வந்து அஸ் லீடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்க நினைக்கிறீங்களா உங்கள் கேரியர்ல இது ஒரு சேஃபான மூவா இருக்கும் பிகாஸ் நிறைய லீட் ஆஃபர்ஸ் வருது நமக்கு பட் தாண்டி இதுல வந்து ஒன் ஆஃப் த தான் இருக்குன்ற போது ஒரு சேஃப் மூவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் இப்போ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது மெயின் ரீசன் ஜெனியை கட் பண்ணிட்டு போகணுமா இப்போ இப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ நான் இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு இன்னொரு ஜெனி கண்டிப்பா தான் எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதையே நான் மிஸ் பண்ணணும் நல்லா தானே போயிட்டு இருக்கு நல்லா நம்மளோட ப்ரெசன்ஸ் நம்ம நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வில் சி இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வந்தாலும் நான் பண்ணுவேன் இதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் கண்டிப்பா பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவியா இந்த மாதிரி பட வாய்ப்புகள் ஏதாச்சும் தவறு விட்டுருக்கலா இது மிஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட வாய்ப்புகளை இல்லை அந்த விதத்தில் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இது வரைக்கும் நான் என்னோடய டென் இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ நான் பாக்யலட்சுமியோட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இப்போ நான் மற்ற சிவாவோட அவரோட ஒரு அவங்க கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன்ல ஸோ அந்த படத்தில் கூட டேட்ஸ் கூட நான் பேசி எனக்கு அவங்க ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க இல்லை நீங்கள் போய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டிவ் தான் இருந்திருக்காங்க இன்னைக்கு நான் இது போறேன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு திங்ஸ் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு ஓகே கோ அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கம்பர்டபுள் தான் எனக்கு ஒரு ஷூட் இருக்கு நான் போன சார் அப்படின்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க ஆக்டர் சூரி விஜய் சேதுபதியின் வித்தியாசமான நடிப்பில் விடுதலை வெற்றி நடைபெறுகிறது எக்ஸாம் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க புகிட் கேப்ஸ் தமிழகத்தின் புதிய அடையாளம் எங்கேயும் எப்போதும் புக்கிட் கேப்ஸ் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க டிராவல் பண்ணிட்டே இருங்க